ஜோதிட ரீதியாக பல நேர்காணல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா. சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது, நிறைய அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வேலை பளுவும் கூட சொல்லலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அதுவும் இருக்குது, வீட்டில் உள்ள ப்ரெஷர் இது எல்லாமே இருக்குது. இதுக்கு ஏதாவது பரிஹாரம் இருக்கா? இன்னொன்று வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் தான் மெயினாக ஒரு பிரச்சனை இருக்கும், இதனாலையும் ப்ரெஷர் ஏற்படுது. இதுக்கு ஏதாவது முன்னேற்றத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் இருக்குதுமா, நிறையா இருக்குது. ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் சரியான நிர்வாகத்தில் சரியான ஒரு செயல்பாடு சரியாக இல்லை, நிர்வாக செயல்பாடு சரியாக இல்லை. அது நிர்வாகத்தை சரியாக கவனிக்கவும் மாட்டேங்கிறாரு. இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வண்டி ஓட்டுநராக இருக்கார். இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாறணும், வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணமாக மனசு தான்மா காரணம். எனக்கு வந்து இப்போ உதாரணமாக இளைய தளபதி விஜயை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு தான் காரணம். எனக்கு ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் ஐயாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு தான் காரணம். எனக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்குங்கிறதுக்கு மனசு தான் காரணம். எனக்கு டாக்டர் கலைஞரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு மனசு தான் காரணம். எனக்கு எம்ஜிஆர் ஐயாவை பிடிக்குங்கிறதுக்கு மனசு தான் காரணம். ஒருத்தரை பிடிக்கலைங்கிறதுக்கும் மனசு தான் காரணம். இந்த மனசு சரியாக இருந்தால் தான் எதையும் சரியாக செயல்படுத்த முடியும். மனசு சரியாக இல்லைன்னா செயல்படுத்த முடியாது. இப்போ நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன், சம்மந்தமில்லாத பிரச்சனை என்கிட்ட யாராவது வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க, அது பிரச்சனை, அது எங்கள் உறவுகள் ஏதாவது பிரச்சனை, அது எனக்கு இது தேவையான்னு நான் கேட்பேன். நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா? நான் அவங்க சிந்தனைக்குள்ளே போகிறதா? அவங்க பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க, நம்ம காசு வாங்கிட்டு தோசியும் சொல்கிறோம், ஓஜியில் சொல்லலை, அப்போ அவங்களுக்கு குவாலிட்டியாக சொல்லணும்ல. அப்போ அந்த நேரத்தில் யாராவது டென்ஷன் பண்ணாங்கன்னு என்ன ஆகும்? நான் ஜாதகம் பார்க்க முடியாது. அந்த மனப்பிறல் வந்துடும். எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் மனநோய் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் கம்மியாக இருக்குது. அது அதிகமானதான் பெரிய நோய், பெரிய லெவலில் பாதிக்கப்படுறது. இப்போ ரோட்டில் ரொம்ப தானவ சில பேர் பேசிட்டு போவாங்க தெரியுமா, நீ பார்த்துருப்பீங்க, ஆமாண்ணே சேர்த்தானே அப்படின்னு போவாங்க. இதுவும் மனநோய் தான், அது மைனஸாக இருக்குது, அவ்வளோதான். சட்டை கழிச்சாதான் பிரச்சனை. ஸோ அவங்க சரியாக இருந்தால் தான் அந்த தொழிலை சரியாக செய்ய முடியும். மனசு சரியாக இருந்தால் தான் எதையுமே செயல்படுத்த முடியும். ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவருடைய பதவி என்ன, அவருடைய உயரம் என்ன, அவருடைய குவாலிட்டி என்ன, அவர் தற்கொலை பண்ணலாமா? அப்போ அவருக்கு மனப்பிறல் ஏற்பட்டதுனால தானே அவர் செஞ்சுருக்கிறாரு. ஸ்டேட்மெண்ட்டே அதானே கொடுத்துருக்காங்க. ஒரு உயர் அதிகாரியாக இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் ஓவராக கொடுத்தா என்ன பண்ணுவார்? இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க நீங்கள், உங்கள் கடையில் நாளே டேபிள் தான் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி சமைச்சு வச்ச ஐட்டம் வந்து மொத்தமே 50 பேர் தான் சாப்பிட முடியும். ஒரு 4 பஸ் வந்துட்டு என்ன ஆகும் நிலமை உங்கள் நிலமை? ஏ இலையடு அதடு பதர்வமாக இல்லையா? அப்போ இந்த பதட்டமும் இந்த மனக்குழப்பம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. இதுக்கு இன்னொரு வழி இருக்குது, மனோன்மணி தவம்னு ஒன்று இருக்குது. வேதாத்ரி மகரிஷியுடைய மனோன்மணி தவம்னு ஒரு தவம் இருக்குது, அது இப்போ இருக்கான்னு தெரியல. இது செய்யும் பொழுது சரியாகும். அல்லது மனவளக்கலை பயிற்சி, உடற்பயிற்சி, மனவளக்கலை உடற்பயிற்சி, மனவளக்கலையிலே வேதாத்ரி மகரிஷியுடைய உடற்பயிற்சி, வேதாத்ரி மகரிஷியுடைய காயக்கல்ப பயிற்சி, மனவளக்கலை, இந்த பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒன்றும் வராது, நார்மலாயிருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னால் போய் கண்ணை மூடி தியானம் பண்ணுறது என்ன, இந்த ஜோசியருக்கு வேலை இல்லையான்றுவாங்க. அப்போ ஒரு பிராமரருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த சந்திரன் சனி காம்பினேஷன் மனக்குழப்பம், சந்திரன் கேது மனக்குழப்பம், சந்திரனும் புதனும் பாதிக்கப்பட்டால் மனநோயாளி. சந்திரன் மனோகாரகன், புதன் புத்தி கூர்மைக்கு அதிபதி. இவங்க ரெண்டு பேரும் கெட்டுட்டாங்கன்னா பிரச்சனை. சார் ஏதாவது யாருக்கா மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு சார் கேட்போம். நாங்கள் சார் சந்திரன் பாதிக்கப்பட்டு கிடக்கு, புதனும் பாதிக்கப்பட்டு கிடக்கு, பஞ்சமி தீதியில் பிறந்திருக்காங்க, அஞ்சாம் இடமும் பாதிக்கப்பட்டு கிடக்கு, நாலாம் இடம் அதுவும் பாதிக்கப்பட்டு கிடக்கு, 4 மனசு 5 ஆள் மனசு இத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கு. சார் நல்ல தொழில், நல்ல நிர்வாகம் பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ், அதனால் தொழிலில் பிரச்சனை, நல்ல தொழில் தொடங்க பிரச்சனை, முடிவு எடுக்கிறதுக்கு பிரச்சனை, அப்படி இருக்குது. சரி, அப்போ வேதாத்ரி மகரிஷியுடைய உடற்பயிற்சி, வேதாத்ரி மகரிஷியுடைய மனவளக்கலை தியான பயிற்சி, வேதாத்ரி மகரிஷியுடைய மனோன்மணி தவம், மனோன்மணிய தவம்னு ஒரு தவம் இருக்குது, அந்த பயிற்சி, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, வேறு வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இசையால் எதையும் வசம் செய்ய முடியும், இசையை வச்சு அவங்கள தூண்ட முடியும், இசையை வச்சு மாற்ற முடியும். அதில்
இதில் வந்து சனி சந்திரன் காம்பினேஷன், சனி செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன், குரு சுக்கரன் காம்பினேஷன், இவங்களுக்கு காமனாக கேட்கக்கூடிய இசை அமிர்த வர்ஷினி ராகம். அமிர்த வர்ஷினி ராகம், இந்த ராகம் கேட்குறவங்களுக்கு இந்த டென்ஷன் இருக்காது. காலையில் இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஷெட்யூல் டைட்டாக இருக்குது. என் ஜாதத்தில் சனிச்சந்திரன் இருக்குதுன்னு வைங்க, என் ஜாதத்தில் சனி செவ்வாய் இருக்குதுன்னு வைங்க, என் ஜாதத்தில் சந்திரன் புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க, பத்து நிமிடம் அது உட்காந்து அமிர்த வர்ஷினி ராகம் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா எந்த டென்ஷனும் இருக்காது. உங்கள் நரம்பு ஆர்கன் எல்லாத்துலேயும் புத்தி எல்லாத்துலேயும் போய் குத்தி தச்சுன்னு வந்த ராகம் அமிர்த வர்ஷினி ராகம். அதை கேட்கும் பொழுது சரியாகும். சார் நான் படிக்கலை, எனக்கு கர்நாடக இசையெல்லாம் தெரியாது, நான் ஏழை விவசாயி, நானே முறுக்கு யார் மாற்றிட்டுருக்கேன், என்னை போய் ராகம் கேளுன்னு சொன்னால் எப்படி, நான் கல் உடைக்கேன், என்னை போய் ராகம் கேட்கணுன்னா எப்படி. ஒரு குவாலிட்டியான பீப்புள் ராகம் கேட்டுருவாங்க, குவாலிட்டினா ஃபினான்சியலாக இல்லை அறிவுனால், அவங்க ஓகே சரி ராகம் கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கு போய் நான் அதை சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதுக்கு இருக்கார் எங்கள் ஐயா இளையராஜா ஐயா, அவர் போட்ட டியூனு இன்றைக்கு வரைக்கும் அந்த டியூனை யாரே ஒருத்தரை போட சொல்லுங்கள், நான் அந்த ஃபீல்ட் அவுட்டே போயிடுறேன். இப்போ இருக்கீங்களே இளைஞர்கள்லாம் இருக்கீங்களே, மியூசிக் அடிக்கிறீங்களா, நீங்கள் அடிக்கிற மியூசிக் தான் நான் ஒத்துக்கிறேன், எங்கள் ஐயா போட்டிருக்காரு, எங்கள் ஐயா போட்டிருக்காரு இளையராஜா ஐயா. கோபுர வாசலிலே படம் பாருங்கள், அதில் பிஜிஎம் நடிங்க, கோபுர வாசலிலே பிஜிஎம் அப்படின்னு நடிங்க, அந்த அந்த இசை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டதில்லை என் வாழ்க்கையில். கோபுர வாசலிலே டைட்டில் இருக்குல்லம்மா, அந்த படத்தோட டைட்டில் இருக்கு இல்லையா, அவர் பிரியதர்ஷன் ஐயா டைரக்ட் பண்ண படம், கார்த்திக் ஐயா நடித்த படம், அதில் அந்த கோபுர வாசலிலே டைட்டில் எல்லாம் ஊட்டி மலைப்பகுதிகளில் அந்த ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி அந்த புல்லாங்குழல் இசையோட அந்த ட்ரம்ஸு எல்லாம் பின்னி எடுத்துருப்பார், அதுதான் அமிர்த வர்ஷினி ராகம். அதில் நிறைய பாட்டு இருக்குது, அவர் ஏகப்பட்ட மாயாஜாலம் பண்ணியிருக்கிறாரு. இது சாமானியமாக ஒரு மனிதனாக செய்யக்கூடிய கலை அல்ல, அது அவருக்குள்ளே ஏதோ தெய்வ பிறவி இருக்குது, அவருக்குள்ளே ஏதோ ஒரு இறைசக்தி இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அதை கேட்குறதுக்கே நமக்கு இறைசக்தி வேணும், அதை கேட்குறதுக்கே இந்த பஞ்சபூதமும் இந்த பிரபஞ்சமும் இந்த இறைசக்தியும் பிறவி ஞானமும் இருந்தால் தான் அதை கேட்க முடியும். அப்படி ஊனா உருகி போயிருக்கிறேன் அந்த இசையை கேட்டு கேட்டு. எனக்கு லக்னத்தில் சனி செவ்வாய் சந்திரன், புதன் பாதிக்கப்பட்டு கிடக்கு, சந்திரன் மாந்தி கூட சேர்ந்து கிடக்கு, எனக்கு சந்திரன் மாந்தி, புதன் நீசம், புதன் திதிசூனியம், சனி செவ்வாய் சேர்க்க, குருச்சுக்குரம் தான் அமிர்தம், தேவலோகம் அமிர்தங்கிறது குருச்சுக்குரம். இப்போ இதெல்லாம் நமக்கு எல்லாமே பாதிப்பில் இருக்குது. அப்போ அமிர்த வர்ஷினி ராகம் அதை கேட்கும் பொழுது அப்படியே டியூன் ஆயிடுவேன். காலைல எழுந்திரிச்சு என்னுடைய பணிகளுக்கெல்லாம் செஞ்சுட்டு அந்த பார்க்கும்போது அந்த மியூசிக்கை வந்து எத்தனையோ கிளைண்ட்டுக்கு இதுதான் இசைன்னு இன்னொரு செல்லில் இன்னொரு மொபைலில் வந்து அந்த ஆடியோவை அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைல் அப்படி நான் பேசிகிட்டு இருக்க மொபைலில் காட்டி இந்த ராகம் தான் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டியது உண்டு. இன்றைக்கும் செய்கிறேன் இந்த வருஷம் இந்த மாதிரி கிரக சேர்க்கைக்கு இதுதான் சனி செவ்வாய் சந்திரன், சனி செவ்வாய் ராகு, குருச்சுக்குரன் சம்மந்தப்பட்டால் அப்போ அந்த சனி செவ்வாய்ங்கிறத மட்டுப்படுத்தி குருச்சுக்குரங்கிற அமிர்தத்தை மேலே தூக்கி கொடுக்கணும். இந்த குருச்சுக்குரன் வெளியே நீக்கிட்டிங்கன்னா இப்போ அடிக்கிற மியூசிக் தான். ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அது எங்கள் மூணு நாளும் அந்த இசை தான் எங்கள் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு பர்டிகுலர் நபருக்கு அந்த ஒரு மகா மனிதருக்காக அந்த படம் போய் பார்த்தேன் சமீபத்தில், அது ஒரு மூணு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சினிமாவே போகிறதில்லை, வீட்டில் கம்பல் பண்ணனால போனேன். அந்த மூணு நாள் அந்த இசை காதை பிச்சு எடுத்து உள்ள இருக்க மூலையில வெளியே உருவிருச்சு, சி அப்படிங்கிற அளவுக்கு கை போச்சு. அதுக்கப்புறம் இவருடைய இசையை கேட்டு 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 கொஞ்சம் இசை ஒரு மனிதனை வாழ வைக்கணும், அழிக்கக்கூடாது. சினிமாவுக்கு போய் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து கத்தி வச்சு குத்துறது பேர மியூசிக்கு, ரெண்டு பேர்த்த கத்தி வச்சு குத்துறதா பேர் மியூசிக்கு இல்லை. அவர் பண்ணதெல்லாம் மாயாஜாலம். அந்த அமிர்த வர்ஷினி ராகம்ங்கிறது எனக்கு பிடிச்சது அவர் தான். அதுக்கப்புறம் எம்எஸ்வி ஐயா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கும். இவங்கெல்லாம் நிறையா மாயாஜாலங்கள் பண்ணியிருக்காங்க, மனுஷனை மிருகமாக்காமல் அந்த இசையை கொடுத்து அவங்கள சாந்தப்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் எங்கள் ஊர் தியேட்டரில் இந்த படம் இந்த பிஜிஎம் பார்க்குறதுக்காகவே நான் போயிருக்கேன், போவேன் அந்த பிஜிஎம் வரும் பார்த்துட்டு என்னுடைய சக நண்பர்கள்லாம் தியேட்டரில் வெளியில் வந்து நின்றுக்குவோம், அந்த பால்கனியில் வந்து முன்னாடி நின்றுக்குவோம். அடுத்து உள்ள சாங் வரும்போது போய் பார்க்குறது. கோபுர வாசலிலே படம் நான் 60-70 தடவை பார்த்துருக்குறேன், 60-70 அன்றைக்கில சினிமா தியேட்டர்லாம் போய் பார்க்க முடியும், டிவிலலாம் கிடையாது. ஸோ இந்த பிஜிஎம் அவ்வளோ, அந்த பிஜிஎம்மே அவ்வளோ விஷயம் இருக்குது. நெட்டில் நிறையா தேடலாம் அமிர்த வர்ஷினி ராகம்
அது தேடி அதில் நிறையா பாட்டு, ஏகப்பட்ட பாட்டு அவர் போட்டிருக்காரு, மாயாஜாலம் பண்ணியிருக்காரு. பையன் கர்நாடிக்கானால இதெல்லாம் தெரியலன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது சரி செய்யும், இதுவெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். மனக்குழப்பத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு தீர்வு மக்களுக்கு. நீங்கள் சும்மா கண்ணை மட்டும் மூடிட்டு அந்த பிஜிஎம் கேட்டு பாருங்க, நிச்சயமாக அது வீடியோவை கூட விஷுவலாக பார்க்க வேண்டாம், விஷுவல் அதுக்கு மேலே இருக்கும். விஷுவலாக இளையராஜா ஐயா மியூசிக்கா அந்த 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 இசை மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் நான் கேட்கல, இனிமேலும் கேட்க போகிறது இல்லை. ஸோ அதே அதே போல் இப்போது வீட்டுக்கு வராங்க, வேலையை முடிச்சுட்டு வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே பயங்கரமாக 90% வந்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயங்கர டென்ஷனாக வருது. இந்த டென்ஷன் வந்துட்டு குறைகிறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? காரணம் இருக்குமா? அதான் மேலதிகாரி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் வந்து தாம் டீம்ங்கிறது புரியுதா இல்லையா? இப்போ ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சந்திர செவ்வாய் முன்னாடி இருக்குது, சந்திரன் பின்னாடி இருக்குது. அப்போ சந்திரன் தோத்துருக்குன்னு அர்த்தம். செவ்வாங்கிறது மியூசியம் இருக்கிறதுமா? ஒரு ஜாதகத்தில் எதிரி பலம் இல்லாமல் இருக்கணும். எதிரி மியூசியம் இருக்கிட்டு கத்தி வச்சுட்டு இருந்தால் பயப்படு ஜாதகத்துக்கு, நம்ம என்ன செய்வோம்? நம்ம நிலமை எதிரி படுத்த படுக்கையாக கிடக்கணும், அப்போ தான் நாம் சும்மா இருப்போம். அப்போ அந்த ஜாதகத்தில் போய் சந்திரன் போய் செவ்வாயத்தோடுது. சந்திரன் மனோகாரகன், சந்திரன் இது செவ்வாய் அப்படி இருக்குது, சந்திரன் இப்படி இருக்குது. சந்திரன் மனோகாரகன், சாரி செவ்வாய், செவ்வாய் வந்து ப்ரெஷரு, செவ்வாய் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸான கிரகம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யுத்த கிரகம். சந்திரன் பின்னாடி இருக்குது. அப்போ இந்த சந்திரன் போய் செவ்வாய்கிட்ட மோதுது. ஆல்ரெடி செவ்வாய்க்கு பின்னாடி தான் சந்திரன் கிடக்கு. அப்போ சந்திரன் தோத்துருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் ரவுடிமா, சந்திரனை அடித்து பின்னாடி தூக்கி போட்டாருன்னு அர்த்தம். எதிரி பலம் வந்த மியூசியம் கிட்ட இருந்தால் என்ன பண்ணுவான்? நம்மளை அடித்து தூக்கி போட்டுருவானா இல்லையா? இந்த இந்தமோ ஒரு இந்த ஃபைட்லாம் அடிச்சுட்டு சண்டை போடுவாங்களா? அது என்னது அது டிவியில் அது இந்த ஆ அவங்ககிட்ட போய் நான் போய் முறைக்க முடியுமா? அடித்து தூக்கி பின்னாடி ஓட்டுவானா இல்லையா? செவ்வாய் அந்த மாதிரி கேரக்டரு. செவ்வாய் வலுத்தவன், அவன் ரவுடி, அவனுக்கு பின்னாடி சந்திரன் கிடக்கு. அப்போ சந்திரன் தோத்துருக்குன்னு அர்த்தம் அந்த ஜாதகத்தில். செவ்வாய்க்கு முன்னாடி எந்த யார் ஒரு ரவு ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ரவுடி, ஓம குச்சி மாதிரி நான் உடம்பு வச்சிருக்கேன், நான் போய் மோத முடியுமாம்மா? அடித்து பின்னாடி தூக்கி போட்டுறானே இல்லையா? அதுதான் செவ்வாய். சந்திரங்கிறது மென்மை, சந்திரன் தான் மனோகாரகன். இந்த சந்திரன் போய் எங்கே போகுது? செவ்வாய்கிட்ட போய் போகுது. ஆல்ரெடி இப்படி இருந்த சந்திரனை அடித்து பின்னாடி தூக்கி போட்டிருக்கு. ஆல்ரெடி இப்படி இருந்த சந்திரனை செவ்வாய் அடித்து தூக்கி வீசியிருக்கு பின்னாடி. சந்திரன் தான் மனோகரனா, செவ்வாய் டென்ஷனா? இவர் எப்போவுமே ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. சுடு தண்ணின்னு அதுக்கு பேர், செவ்வாய் சூடு சந்திரன் தண்ணி, சுடு தண்ணின்னு பேர். காலில் சுடு சுட்டுமா நிற்காமலே தெரிஞ்சு இவ்வளோ அருமையான விளக்கு யாரும் கொடுத்ததில்ல சார். ஜோதிடர்ல அனுபவம் தானே தாய் ஜோசியம், தாய் அனுபவம் தான் ஜோசியம். எங்கள் ஊரில் அது சொல்லுவேன், இல்லை காலில் அவன் சுடி உள்ளி நிற்காமலே போல அவனுக்கு கொடுத்து விரட்டல. சந்திரன் செவ்வாய், சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் பூரா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக இருப்பாங்க. அந்த சந்திரன் தான் ப்ரெஷரு, செவ்வாய் வந்து அதிவேகங்கிறது. செவ்வாய், செவ்வாய் தான் பயங்கரமான ஒரு பலமான ஒரு கிரகம். அதுக்கு போய் தோத்து கிடக்குன்னு அர்த்தம். என்ன சந்திர வீட்லேயும் செவ்வாய் நீசமாகுது, செவ்வாய் வீட்லேயும் சந்திரன் நீசமாகுது. விருச்சிகத்தில் சந்திரன் தான் சந்திரன் நீசம், கடகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நீசம். அப்போ இது பெண் ஜாதகத்தில் என் மனசுக்கேற்ற மாதிரி கணவர் அமையலேன்னு சொன்னவங்க தான் அதிகம். செவ்வாய் கணவர், சந்திர மனோகாரகன். அப்போ அந்த அம்மா ஜாதத்துலேயும் சந்திரன் செவ்வாய் இருக்குது, வீட்டுக்கார ஜாதத்துலையும் சந்திரன் செவ்வாய், எப்படி சேர்த்துருக்காங்க வருக்கு? நான் சொன்னது பிரபஞ்சத்தை சொல்லுதேன், ஜோசியரை சொல்லலை. ஜோசியர் எதுவும் செய்யலை, நம்ம சொல்கிறோம் இப்படி வரும் போகும்னு சொல்லுதான், அவ்வளோதான். நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கடவுளா கிடையாது. அப்போ அது சொல்லுதான், இவர் இப்போ பார்த்தாலும் இப்படியே பிரச்சனையாக இருக்கார். வீட்டுக்குள்ளே வந்தாலே போதும், பிள்ளைகள்லாம் பயந்து அங்கங்கே ஓடி ஒண்டுதுங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஏய் சுடியனத்தை யா இவிங்கிறார் அவர். இந்த ரவுடி கேரக்டர் வீட்டில் இருக்கார். அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு சந்திரன் நீசம், இவருக்கு சந்திரன் பலமாய் செவ்வாயிடம் அப்படிங்கிறாரு. இப்படியாக வந்தவங்களுக்கு என்ன சொல்ல சார்? இந்த மாதிரி இங்கே வருங்க, ஏதாவது மெடிடேஷன் இந்த மாதிரி எதாவது பண்ணுங்க. இல்லையா டெய்லி மண் முட்டை வச்சு குத்துங்க, வீட்டில் இருக்க அதை அடிக்காதீங்க, மண் முட்டை வச்சு குத்துங்க. அவர் சிரி அப்பமா சனங்களை சிரிக்க வைக்கணும், ஆக்ரோஷப்படுத்த வைக்கக்கூடாது. இப்போ இருக்க படம்லாம் போய் பார்த்தா இங்கேயும் சிரிக்க வைக்கா. நீங்கள் விசு ஐயா படம் எடுத்தார், ஏதாவது ஃபைட் பண்ணாரா? அந்தரத்தில் தொங்கினாரா? கத்தி எடுத்து வெட்டினாரா? குத்துனாரா? யாரை வரும் அடித்தார், இப்போ மண்டையை உடைச்சாரு? எந்த படம் எடுத்தாலும் ரவுடி தான் படம். இப்போ வர்ற படமாக எடுக்காங்க. நீங்கள் விசுவையா படம் ஒரு குடும்பம்னா என்ன, உறவுனா என்ன? சந்திரதாமா மனசு, செவ்வாய் உறவுக்காரம்மா. அவர் எப்படி எடுத்தாருங்க படம்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் இந்த சம்சாரம் அது மின்சாரம் அந்த பழைய படங்கள்லாம் பார்த்தாலும் போர் அடிக்காது சார். வாழ்வியலை சொன்ன மகாராசன் செத்து போயிட்டாரு. வாழ்வியலை சொன்ன மகாராசன் அதெல்லாம் அந்த நல்ல விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பார். குடும்பத்தில் ஒரு பெரியவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். அது அதெல்லாம் ரொம்ப அற்புதம். கூட்டுப்புழு அது அவருடைய படங்கள் மணல் கயிறுலாம் என்ன நகைச்சுவை, என்ன படம் அது.
அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு படங்கள்லாம் வர்றதில்ல. நல்ல படங்களை எடுங்க சாமி, பிள்ளைகள் நல்ல வருங்கால வாரிசுகள் நல்லா இருக்கட்டும், குடும்ப கதையை யாரும் எடுக்கிறது இல்லை. அப்போ அந்த சந்திரங்கிறது மனம், மனசு, செவ்வாங்கிறது ப்ரெஷரு, செவ்வாங்கிறது ஆக்ரோஷம், இவங்களை சாந்தப்படுத்துவதற்கு மனவளக்கலை பயிற்சி ஓகே, அது எடுக்கலாம். மகரிஷி ஐயாவுடைய பயிற்சி செய்யலாம். அல்லது சிந்து பைரவி ராகம், சந்திரன் தான் சிந்து, செவ்வா பைரவன், செவ்வா பைரவி. ஸோ சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனுக்கு சிந்து பைரவி ராகம், நிறைய படமே சிந்து பைரவின் எடுத்தார் ஐயா, பாலச்சந்திர ஐயா படமே பேர் சிந்து பைரவின் எடுத்தார். அதில் வர்ற இசை எல்லாமே என்ன என்ன இசை என்ன விஷயம், அதில் இளையராஜா ஐயா பண்ணதெல்லாம் சாதாரணம் கிடையாது. அதெல்லாம் ஒரு கர்நாட்டிக்கை கரைச்சி குடித்தால் கூட நிற்க முடியாது. சுப்புடுன்னு ஒரு ஐயா விமர்சனம் பண்ணுவார், ஒரு இசை கலைஞர் அவர் விமர்சனம் பண்ணுவார். இளையராஜா ஐயா ஒரு இடத்துல கூட ஒரு திட்டினதில்ல. சுப்புடு அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தாங்க, ஒரு அவர்கிட்ட ஒரு இசை மேதை தான், அவர் மிகப்பெரிய இசை மேதை. அவர் வந்து அவர் இளையராஜா ஐயா ஒரு இடத்துலையும் திட்டினதில்லை. நிறைய பழைய விமர்சனங்கள்லாம் நிறையா படிப்பேன். இன்றைக்கி ஜோர்டன் சொல்கிறோம்னா பழமையான விஷயங்களை தேடி 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 நிறையா புக்குகள் படித்தது, உலகம் சுத்தின அனுபவம் இதெல்லாம். காமராஜரையா படிச்சுட்டு வந்தார் சொல்லுங்க, படிச்சுட்டு வந்தார் எங்கள் தெற்கு திக்காரத படிச்சுட்டு வந்தார், ஒன்றும் படிக்கலை ஆனால் தமிழ்நாட்டை எவ்வளோ நிர்வாகம் பண்ணார். அவர் சாதகம் அப்படி, அவர் டென்ஷன் ஆயிருந்தா என்ன இருக்கு நிலமை சொல்லுங்கள். அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனுக்கு இவங்க இந்த சிந்து பைரவி ராகம் கேட்பது சிறப்பு. எனக்கு லக்னத்தில் உட்காந்து செவ்வாய் சந்திரனை பார்க்கும் சடனாக டென்ஷன் ஆயிடுவேன். அந்த சிந்து பைரவி ராகம் கேட்டு 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 மெடிடேஷன் பண்ணி 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 சில நேரங்களில் தலை தூக்கத்தான் செய்யும். நானும் மனுஷன்தானே, எல்லாருக்கும் சில நேரத்தில் டென்ஷன் ஆகத்தான் செய்யும். அப்புறம் ஏன் நம்ம பேசணும், தேவையில்லாமல் எதுக்கு, சரி விடு மனசை மாற்றிக்கோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ அந்த சிந்து பைரவி ராகம் நான் அடிக்கடி கேட்பது உண்டு. அது கொஞ்சம் சாந்தப்படுத்தும், சாந்தப்படுத்தும் நிறையா இருக்குது. ஏகப்பட்ட படம் அந்த புன்னைய மன்னன் படத்துலேயே டைட்டில் சாங் அதுதான் சிந்து பைரவி ராகம் தான். அதில் நீங்கள் புல்லாங்குழலையும் கேட்கலாம். அந்த அது கிரகங்களுக்கு தக்கவாறுனு சொல்லுவேன். சில பேருக்கு தோல் இசை கருவி கேளுங்க, சில பேருக்கு வயலினில் கேளுங்க, சில பேருக்கு வீணையில் கேளுங்க. வீணை வயிற்று வழியை குணப்படுத்தும், சரை குறைக்கும். சிந்து பைரவி ராகம் செவ்வாங்கிறது பிளட்டுங்கம்மா, சந்திரங்கிறது ஓட்டம்மா. மனுஷன் டென்ஷனாக நான் ஆகும், ப்ரெஷர் ஆகி பொறுத்துன்னு கீழே விழுந்துறாங்களா இல்லையா. அப்போ அந்த சிந்து பைரவி ராகம் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். ஒரு ஒன்று வேணாம், நீங்கள் ஒன்றில் ஒருத்தர் பிளட் ப்ரெஷரில் இருக்கார், ஆள் மயக்கமாயிட்டார், ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு, காதில் ஹெட்ஃபோனை வச்சு சிந்து பைரவி ராகத்தை ஆன் பண்ணி விடுங்க. அது புல்லாங்குழல் இசையாக இருக்கட்டும், அல்லது வயலினாக இருக்கட்டும், அல்லது கித்தாராக இருக்கட்டும், விடுங்க. பத்து நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து எப்போ பேசாமல் வேலையை பாருங்கள் பண்ணுறவர், என்னைய எப்போ ஆஸ்பத்திரி கொடுத்து போகிறீங்கன்றவர். ஓகே, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனக்குழப்பத்தை அந்த பிளட் ப்ரெஷர் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்ன, அதுக்கு எப்படி யோகா வந்து நீங்கள் பண்ணணும், மன வளக்கலாச்சு இதெல்லாம் பயிற்சிலாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னோடய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருமண தடை அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டாக நிறைய பேருக்கு நிறைய அந்த தடை ஆகிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்காங்க, ஜாதகம் எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பரிகாரம் நீங்கள் வந்து நேர்காணலில் சொல்லிட்டீங்க, ஏதாவது வித்தியாசமான பரிகாரம் இப்போ சொல்ல முடியுமா? ஒரு பொண்ணு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் கேது, ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் கேது ஏழாம் இடத்துல இருக்குது. என்னென்னவோ பரிகாரம் பண்ணிட்டாங்க. சூரியன் வந்து சிவனோட அம்சம், புதன் வந்து மகாவிஷ்ணுவோடைய அம்சம், சுக்கிரன் தான் பிரம்மன் என்னை பொறுத்தவரை. ஏன்னா செத்தவனை பழக்கி வைக்கிறது சுக்கிரன், அவன் அசுரர்களின் தலைவன், தேவகுருவோட சுக்கரகுரு தான் வலிமை அதிகம். அதனால் முன்னாடி கொண்டு அவர் வீட்டை வச்சான், மேசம் ரிஷபம் கொண்டே பின்னாடி வச்சான். அவர் தான் வந்து சுபர், மிகப்பெரிய சுபர், அவர் தான் அசுரகுலியின் தலைவன். அப்போ அவர் வந்து செத்தவனை பழக்கி வைக்கிறது ஊரா, இவங்க தேவர்கள் கூட அடித்து காலி பண்ணிடுவாங்க அசுரனை, திருப்பி மருந்து இருந்து கொடுத்து எந்திரிச்சிடான்னு சொல்லி சண்டை போடுறான்னு ரெடி பண்ணுறது அவர் தான். அதனால் நான் சுக்கரனை பிரம்மனாக பயன்படுத்துகிறேன், மற்றவங்க எப்படியோ எனக்கு தேவையில்லை. அப்போ செத்தவனை பழக்கி வைக்கிற சுக்கரன், அப்போ சூரியன் சிவனோட அம்சம், புதன் மகாவிஷ்ணுடைய அம்சம், சுக்கரன் வந்து பிரம்மனுடைய அம்சம், இந்த மூணும் சேர்ந்தாச்சுன்னா மும்மூர்த்திகள் ஆகிடுறாங்க. அங்கேயே கேது இருக்குது, அங்கேயே கேது இருக்குது, அங்கேயே கேது இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து நாலு குடைய சாரத்தில் உட்காந்துருக்கு, நாலு குடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இந்த ஜாதகம் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு நாலு குடையர் யார், செவ்வா. எல்லாம் அவிட்டத்தில் போய் உட்காந்துருக்கு, எங்கே கும்பத்தில் உட்காந்துருக்கு. ஒரு ஜாதகம் வருது, சோதிடருக்கு சமயோஜிதம் முக்கியம். அதாவது எப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்,
நான் அவ்வளோ தூரம் படிக்காதால் தாயி என்ன அது 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 எனக்கு தெரியல சொல்லுதேன். அப்போ என்ன சொன்னேன்னா கும்பகோணம் அது கும்ப வீடா, சிம்மத்துக்கு சிம்மம் ஒன்று, கன்னி ரெண்டு, துலா மூணு, விருச்சிக நாலு, தனுசு அஞ்சு, மகர ஆறு, கும்ப ஏழு. கும்பகோணத்தில் கும்பகுடமா, கும்பம் குடமா, கும்பராசி சிம்மம் குடத்துக்குள்ளே தண்ணி இருக்குமா, குடத்துக்குள்ளே தண்ணி இருக்குமா? கும்பகோணத்துக்கு கும்பகோணத்தில் மகாமக குளத்துக்கு பக்கத்தில் மும்மூர்த்தி பிள்ளையாருன்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு. மும்மூர்த்தி பிள்ளையார் ஒரு மாதம் ஞாயிற்றுக்கிழமை போங்க, ஒரு மாதம் புதன்கிழமை போங்க, ஒரு மாதம் வெள்ளிக்கிழமை போங்க, ஒரு மாதம் வந்து சனிக்கிழமை யமகண்டத்தில் வழிபாடு செய்யுங்க. கே தான் யமகண்டம், அது சனியோட வீடு. நாலு மாதம் தொடர்ந்து போங்க, பிள்ளை கல்யாணம் ஆயிரு சாமி போயிட்டு வாங்க. இவங்க வாழை மரத்துக்கு வெட்டி எரும் மாட்டை வெட்டி என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றும் ஆகலை. அது போயிட்டு வந்து நடந்துச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், இது நான் அது சிம்மத்தில் இருந்து அது கும்பத்தில் இருந்ததுனால சொன்னேன். இது வேற பக்கம் இருந்தால் வேற பக்கம் தான் தேடணும், ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஏழு மாறுபடும்ல, கும்பலக்ன சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமே கும்பம் தான். லக்னாதிபதி ஏழில், அங்கேயே சுக்கரன், அங்கேயே புதன், அதுவே கேது அங்கேயே போய் உட்காந்துருக்கு. லக்னத்தில் ராகு உட்காந்துருக்கு. கும்பம் குடம், குடத்துக்குள்ளே என்ன இருக்கும்? தண்ணி. அது நாலு கூட சாரம் அவிட்டம், அவிட்டம் நாலாம் இடம் தான் தண்ணி. அப்போ இத்தனையும் எடுத்து கும்பகோணம் மகாமக குளத்துக்கு பக்கத்தில் பதினொன்றாம் இடம் தான் மகா. சிம்ம லக்னத்துக்கு பதினொன்று கூட யாரு? புதன். அப்போ மகா நாலாம் இடம் குளம், அது கும்ப வீடு, கும்ப கோணம். புரியுதா? லக்னம் கோணம் நேரம் ஆப்போசிட்டில் பார்க்குமா, லக்ன கேந்திரமும் வரும், திரிகோணமும் வரும். கும்பகோணம் மகாமக குளக்குறையில் மும்மூர்த்தி பிள்ளையார் கேது விநாயகர், மூணு மூர்த்திகள் சேர்ந்து கேதுகிட்ட போய் கடி வாங்கி கிடக்காங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கிழமை, மாதம் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த மாதம் புதன்கிழமை, அதுக்கு அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து வியாழக்கிழமை, கடைசியாக அந்த சனிக்கிழமை நாள் யமகண்டம். யமகண்டம் இதில் போய் செஞ்சுட்டு வாங்க, சேச்சரும் கல்யாணம் முடியும். அவ்வளோ மரியாதை, கல்யாணம் முடிஞ்சு வச்சு. சூப்பர் சார். இப்போ நான் இல்லை காரணம், இதுக்கு நான் சொல்லிட்டேன்னெலாம் மாறுதட்டை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன். எந்த வீடியோலையாவது இது நான் கண்டுபிடிச்சு சொல்லி சொல்லுங்கள் யாரையாவது. நான் கண்டுபிடி எல்லாம் குருமார்களுடைய அனுக்கிரகம், என்னுடைய குலதெய்வ அனுக்கிரகம், நான் வணங்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை, நான் வணங்கக்கூடிய குருவாயூரப்பன், கொடுங்குளூர் பகவதி, இவங்க தான் காரணம், நான் இல்லை. அவங்க நம்ம மூலமாக சொல்ல வைக்கணும்னு என்னை கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பரிகாரம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். மறுபடியும் இது மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றிம்மா, வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.